ஆலின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மள நிறைய பேரு திருமலைக்கு தரிசனம் போகணும் அப்படின்னா நிறைய பேர் ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணுவோம் பட் ரயில்வே ரிலேட்டடா முக்கியமான நிறைய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ட்ரெயின்ல பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்காக இலவசமா கிடைக்கக்கூடிய சில வசதிகள் பத்தின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுல உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு ஷேர் பண்ணா கண்டிப்பா நிறைய பேருக்கு இது ஒரு புதிய இன்ஃபர்மேஷனா இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோங்க சோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ச்சியா நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க சோ வாங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றத டீடெயிலா தெரிஞ்சுக்கலாம் இருக்கக்கூடிய இந்த இலவச வசதி என்ன அப்படின்னா காத்திருப்பு அறை வசதியை வந்து பயன்படுத்திக்கலாம் ரயில் வந்து தாமதமா வந்தா இலவச காத்திருப்பு அறை வசதி அதாவது வெயிட்டிங் ரூம் பயன்படுத்தி கொள்ளலாம் பயணிகள் ரயிலுக்காக காத்திருக்க இலவச காத்திருப்பு அறை வசதி வந்து டிக்கெட் எடுத்த பிறகு ரயில் வருவதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியும் பயணம் முடிந்த இரண்டு மணி நேரத்துக்கு பிறகும் பகல் நேரங்கள்ல காத்திருப்பு நீங்க இலவசமா பயன்படுத்திக்கலாம் அதே நேரத்துல நீங்க இரவு நேரத்துல போறீங்க அப்படின்னா ஆறு மணி நேரம் வரைக்கும் இந்த இலவச வெயிட்டிங் ரூமை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் இலவசமா கொடுக்கக்கூடிய ஒரு வசதி இருக்கக்கூடிய ரெண்டாவது என்ன அப்படின்னா இலவச வைஃபை வசதி இந்திய ரயில்வே தனது பயணிகளுக்கு இலவச வைஃபை வசதியை வந்து வழங்குறாங்க மேலும் எந்த ஒரு பயணிகளும் எந்த விதமான செலவும் இல்லாமல் பிளாட்ஃபாரத்தில் அரை மணி நேரம் இலவச இணையதளத்தை பயன்படுத்தலாம் இலவச இணையதள சேவையை அரை மணி நேரம் பயன்படுத்திய பிறகு பயணிகள் தங்களுக்கு விருப்பமான திட்டத்தை ரயில் டெல்லில் வந்து பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளாட்ஃபாரத்தில் பத்துக்கு அஞ்சு ஜிபி டேட்டாவும் இது ஒரு நாள் வேலிடி மற்றும் முப்பத்தி நாலு எம் எம்பிபிஎஸ் வேகம் கொண்டது இது தவிர இருபது ரூபாய்க்கு ஐந்து நாட்களுக்கு பத்து ஜிபி டேட்டா வந்து கிடைக்கும் நாட்டில் உள்ள பெரும்பாலான ரயில் நிலையங்கள்ல இந்த வசதி வந்து இருக்கு சோ இது ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஒரு வசதி அடுத்ததா இருக்கக்கூடிய பெசிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட லக்கேஜஸ் உங்களோட திங்ஸை வந்து நீங்க பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னா நீங்க கிளாக் ரூம வந்து பயன்படுத்திக்கலாம் இது தவிர ரயில் பயணிகளுக்கு கிளாக் ரூம் வசதியை குறைந்த தொகையை எடுத்துக்கொள்ளலாம் பைகள் பயண பைகள் போன்றவை கிளாக் அறையில் வைக்கலாம் கிளாக் அறைக்கு முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பதினஞ்சு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் இதில் பயணிகள் ஒரு யூனிட்டுக்கு பத்து ரூபாய் எடுத்துக்கொள்ளலாம் இதன் பிறகு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு யூனிட்டுக்கு இருபது ரூபாய் மட்டும் பன்னெண்டு ரூபாய் வந்து செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இது அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு பெசிலிட்டி அதுக்கு அடுத்தது இலவச மருத்துவ உதவி ரயில் பயணம் செய்யும் பயணிகள் இருந்து இலவச மருத்துவ வசதி வந்து கிடைக்கிது உங்கள் பயணத்தின் போது உங்கள் உடல்நிலை மோசமடைந்தால் ரயில்வேயால் உங்களுக்கு முதலுதவி அதாவது இந்திய ரயில்வே முதலுதவி இலவசமாக வழங்கப்படுகிறது இதுக்கு நீங்க டிடிடிய தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா மிக குறைந்த கட்டணத்துல தங்குவதற்கான அறைகள் நீங்க ரயில் பயணம் செய்யறீங்க அப்படின்னா ரயில் நிலையத்துல தங்க வேண்டும் என்றால் ரயில் நிலையத்திலேயே உங்களுக்கு ஒரு அறை கிடைக்கும் இதற்காக ஹோட்டலுக்கு சென்று நீங்க வந்து அறைக்கு பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ரயில் நிலையங்கள்ல உங்களுக்கு மிகவும் குறைந்த விலையில நல்ல தரமான தங்கும் அறைகள் வந்து கிடைக்குது இதுல ஏசி மற்றும் நார்மல் ஹோட்டல் அறை போலவே வந்து இருக்கும் நூறு ரூபாயில இருந்து ஏழ்நூறு ரூபாய் வரைக்கும் இதோட ரேட்டு ரேஞ்ச் வந்து இருக்கு அடுத்த இலவச வசதி என்ன அப்படின்னா இலவச உணவு ரயில்வே துறையின் ஒரு விதியின்படி ரயில் குறிப்பிட்ட நேரத்துல இலக்கை அடையாமல் தாமதமாக வந்துச்சு அப்படின்னா பயணம் செய்யும் பயணிகள் கூடுதல் உணவுக்கு கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை பல நேரங்களில் ரயில் குறிப்பிட்ட நேரத்தில் இலக்கை அடையாமல் தாமதமாக வரும் ஆனால் ரயில் தாமதமாக வரும்போது ரயில்வே தரப்பிலிருந்து இலவச உணவு தரப்படுகிறது ரயில் இலக்கை அடைய இரண்டு மணி நேரம் அல்லது அதற்கு மேல் தாமதமாகும் போது இந்த வசதி வந்து கிடைக்கும் இப்போதைக்கு சதாப்தி ராஜ்தானி துரந்தோத் எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்கள் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு இந்த வசதியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இல்லாம கிடைக்கக்கூடிய வசதிகள் ஸோ இதுல உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீச்சர்ஸ் என்ன தெரியாதது என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சோ டிராவல் பண்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் நன்றி